தாங்க பார்க்க போறோம். இது சுபகிரத வருஷம். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா தேய்பிர சதுர்த்தி திதி வருதுங்க. கிருத்திகை நட்சத்திரம் வருது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஏற்ற நாளில் சதுர்த்தி திதி, கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூணு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமான நாளுங்க. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நம்ம சங்கடங்களை எல்லாம் களையிறது ஒரு நன்னாள்னு பொருள். அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபட்டோம்னா நம்ம சங்கடங்கள் எல்லாம் படிப்படியா குறையும்னு ஐதீகம் இருக்குங்க. நம்ம விநாயகர் பெருமானை எப்படியெல்லாம் வழிபடலாம்? ஒரு சின்ன மஞ்சள்ல பிடிச்சு வச்சாலும் சரி, அரிசி மாவுல பிடிச்சு வச்சாலும் சரி, குங்குமத்துல பிடிச்சு வச்சாலும் சரி, அதுல வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கிற ஒரே தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமான் தாங்க. அவர் அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருந்து சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க. இல்லை என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, என்னால் பசி தாங்க முடியாது அப்படின்றவங்க சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மனசார விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. வீட்டில் ஒரு கொலக்கட்டை, லட்டு, உங்களால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியத்தை வச்சு விநாயகர் பெருமானை வழிபடலாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே நாள் விசேஷமாக வருது. கிருத்திகை நட்சத்திரம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்ற நட்சத்திரம். அதனால் நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானாரிலையும் பெறலாம், விநாயகர் பெருமானாரிலையும் பெறலாங்க. சங்கடகடா சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம சங்கடங்களை படிப்படியாக குறைகிற சதுர்த்தி. தேய்பிர சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷங்க. நம்ம பார்வதி சிவபெருமான பிரிஞ்சிருந்த காலத்தில் கேதாரி கௌரி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சங்கடகடா சதுர்த்தி விரதம் தாங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு புராண கதையும் உண்டு. எல்லாருக்கும் தெரியுங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஏற்ற நாள். அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? கொண்டக்கடலை மாலை போடுவோம், வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்வோம், மஞ்சள் கலர் வஸ்திரம் எடுத்து சாற்றுவோம், விளக்கு போடுவோம், பூக்களால் அர்ச்சனை செய்வோம், பூக்களால் அலங்காரங்கள் செய்வோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கோயிலில் வியாழ வியாழக்கிழமை நடக்கிறது ஒரு ஐதீகம், ஒரு விசேஷம் நடக்கும். நம்மளும் போகும் போய் நம்ம குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அந்த குரு பகவானுக்கு ஏற்ற நாளில் தேய்பிரை சதுர்த்தி திதி வருதுங்க. அந்த சதுர்த்தி திதியில் நம்ம விநாயகருக்கு ஏற்ற விநாயகர் அகவல் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சின்ன ஸ்லோகம், விநாயகர் ஸ்லோகம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வருது, முருகப்பெருமானுக்கு ஏற்ற நட்சத்திரம். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு ஏற்ற நட்சத்திரம். அதனால் அவருக்கு நீங்கள் என்ன கந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். உங்களுக்கு என்ன என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ அத்தனை ஸ்லோகங்களையும் படிக்கலாங்க. என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கர பொங்கல் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. இல்லை என்னால் சக்கர பொங்கல் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது, நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்போ தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொழுக்கட்டை பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், அவல்ல லட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை காட்டி உங்களுடைய அன்றைய வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக முடிக்கலாங்க. இந்த நாள் வருஷத்தில் ஒரு தடவை வருகின்ற நன்னாளுங்க. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கங்க. கண்டிப்பாக அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள். முருகப்பெருமானையும் சரி, விநாயகர் பெருமானையும் சரி, குரு பகவானையும் சரி மனதார வேண்டி அவர்களுடைய அருளை பெறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் டு கலாட்டா வேர்ல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.